அதான் எங்க தளபதி வந்து முன்னேறி வந்துட்டு இருக்காரு. அதனாலதான் இது வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கே மாஸ்டர், எங்க தளபதி தான் மாஸ்டர். உழைத்திட உயர்ந்திட உன்னால் முடியும். தளபதி விஜய், தலையை வெட்டி கொடுத்த வெட்டி கொடுப்போம், தளபதியை விட்டு கொடுக்க மாட்டோம். தலை கணம் இல்லாத தளபதி ரசிகனாக இருப்பதில் என்றும் பெருமை இருக்கலாம் ப்ரோ. அரசியலுக்கு இழுக்கிறாங்க, எல்லா படத்துக்கும் தடை தான். தடை இல்லாத படமே இல்லை தளபதிக்கு. சொல்லுங்க, அவர் பயப்படுறதுக்கு ஒன்றும் குழந்தை கிடையாது. அவர் சிங்கம் பார்க்கதான் போற மாஸ்டரோட ஆடியோவில் இருக்கிற எல்லாரும் ஐடி ரைடு விட்டவங்களை போறோம். தெரிக்கல மனித கடவுள் ஒரு பட்டம் கொடுங்க, அது போதும். அவரு இப்ப சும்மா இருக்காரு, இவங்களை வந்து இது பண்ணி விட்டுருந்தாங்க. எதிர்ப்பு எங்க இருக்கோ சென்டர்ல சிக்ஸர் அடிச்சு சேர் போட்டு உட்காருதான் நம்ம தளபதியோட பழக்கமே. எங்க எதிர்ப்பு எப்படி வந்தாலும் அவர் வந்து இந்த ஆக்ஷனு அதடி அப்படிலாம் இல்லை. அவர் சைலண்ட்லேயே ஒரு மூமெண்ட் காட்டிட்டு சாதாரணமா அவ்வளோ இது பண்ணாங்க. அவர் வந்து இப்படி ஒரு கை தான் அசைச்சாரு, டோட்டல் க்ளோஸ். எல்லா தளபதி பத்தி தான் பேசினாங்க. ட்ரெண்டிங் யாரு? ஃபுல்லா தளபதி தான். அவர் சிஎம் இருக்கட்டும், பிஎம் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய மினிஸ்டர் இருக்கட்டும், ஐடி ரெடி யாராக வேணா இருந்துட்டு போட்டுங்க, தளபதி ஒருத்தர் தான். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, நமக்கே தெரிய மாட்டேது. ஒரு அட்ராக்டிவ்னஸ் கொடுக்குறாரு, இழுக்கிறாரு. அரசியல் பார்த்து பயப்படுறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க. அவர் அசால்ட்டாக அதுக்கு தான் ஆடியோ லான்ச், அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச்லேயே சொல்லிட்டாங்களே, என்னோடய போஸ்டரை கிளிங்க, எது வேணால் பண்ணுங்கள், ஆனால் என் ரசிகன் மேலே கை மட்டும் கை வைக்காதீங்கன்னாரு. இது வந்து சாதாரண ஸ்பீச் கிடையாது. போன ஆடியோ லான்ச்சில் அது சொன்னது என்னன்னா, இன்றைக்கி நீங்கள் எப்படி இருப்பீங்களோ தெரியாது, எதிர்ப்பு இருந்ததுக்கே அந்த கட்டாயம் வரல. சப்போஸ் அந்த கட்டாயம் மீறி அடுத்த 2020 மேலே அரசியல் வந்துச்சுன்னா, இந்த கடைசி இந்த அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக வேறு லெவல் மாறும். அவர் வந்து இப்போதைக்கு அதுக்கான இது இல்லை. இவங்களே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அவர் எதுவும் இது பண்ணல, சாதாரணமாக தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பண்ணுற ஒவ்வொரு சாதாரண விஷயமும் வந்து பெரிய லெவலில் ட்ரெண்ட் ஆகுது. அது எதாலையும் யாராலையும் எதுவும் பண்ண முடியல. சில அரசியல்வாதிகளே முன்ன எதிர்த்தாங்க தான். இப்போ அவரை எதிர்த்தனா நமக்கு கூட ஓட்டு வராதுன்ற ஒரு இதுக்காக தளபதியை விளம்பரத்துக்கு யார் பேரை சொன்னால் விளம்பரத்துக்கு வந்து நிறைய யூஸ் ஆகுது. தளபதி அப்படின்றதுனாலவே தளபதியை தான் சொல்லிருக்காங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க, வேறு நடிகர்லாம் இருக்காங்க, ஏன் அவர்கிட்டலாம் எதுவும் அந்தளவுக்கு பாதிப்பு வர மாட்டேங்குது, எதுலேயுமே வரல. ஆனால் தளபதிக்கு மட்டும்தான் வருதுன்னா அவரோட வளர்ச்சி பார்த்து பொறாம பயம் அப்படின்னு மேக்ஸிமம் பயப்படுறாங்க. அண்ணன் நம்மளுக்கு கூட பிறகு அது அந்த மாதிரி அவர் வெறி நம்மளுக்கு தளபதின்னா, அது ஏன்னு தெரியாது. அந்த பேர் சொன்னாலே போய்த்தே நம்மளுக்கு டென்ஷன் ஆகிடும். அந்த மாதிரி யாரா சொன்னால் கூட டென்ஷன் ஆகிடும் நம்மளுக்கு. அவனுக்கு சொன்னால் சொல்லிட்டு தலை சொல்கிறோம் ஆயன் சொல்லின்னு போவான். இக்னோர் நெகட்டிவிட்டி என்ன அது, அண்ணன் வந்து கண்ணை அசிச்சா போதாங்க கட்டளை மாதிரி. அவரே கும்முன்னு இருக்கிறாருன்னு அதுக்கு காரணம் இருக்குது. அப்புறமா நாங்கள் வேலை காட்டுவோம். வந்து நிற்கிறாரு வந்து நேருகிறாங்க, வந்து நிற்கிறாரு வந்து நிற்கிறான். பயம் எங்கே மேலே வந்துடுவார்னு பயம். அந்த பயம்தான், அந்த பயம்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. தலைவர் மேலே பயம். பிரதர் சொல்கிறவங்க 1000 சொல்லுவான் பிரதர். இப்போ வந்து ஒருத்தர் வளர்ந்துடும் போகிறாருன்னா அவங்கள எதிரி அதிகமாகறாங்கன்னா அவர் வளர்ந்துடும் போகிறாருன்னு அர்த்தம். இப்போ இவர் வளர்றாருன்னா அவருக்கு எதிரி ஒருத்தர் 4-5 பேர் பேசதான் செய்வாங்க. பேசலைன்னா எப்படி? பேசினாதான் தளபதி வளர்றாருன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறவனை பற்றி அவனும் எதுவுமே பேச மாட்டான். ஒருத்தன் பெரிய இடத்துக்கு போகிறான்னா அவனை பற்றி தான் நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் எங்கள் தளபதியை பற்றி எல்லாம் பேசினா பேசுவாங்க, தப்பாக தான் பேசுவாங்க. ஆனால் தளபதியை பற்றி தளபதி ரசிகர்களுக்கு தெரியும். தளபதி எப்படின்னு எங்களுக்கு தெரியும், மற்றவனுக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது. எங்களுக்கு தெரியும், அது போதும். அவரும் அடுத்த வேறு லெவல். விஜய் சாரும் விஜய் சேதுபதி சாரும் ஒன்றா நடிக்கிறது பார்த்து வேறொரு எக்ஸைட்மெண்ட். அது வேறு லெவல். அவர் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆசம். விஜய் சேதுபதி சார் சொல்லும்போது அவருக்கு பின்னாடி ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படின்றது கிடையாது, எல்லாருக்குமே அவர் பிடிக்கும். அப்படி தளபதி ஃபேன்ஸும் காமனான ஃபேன்ஸும் போய் பார்க்கும்போது இன்னொரு எக்ஸைட்மெண்ட் க்ரியேட் ஆகுது. தவிர்த்து சூரரை போட்டுரும் மாஸ்டரும் ஒன்றா ரிலீஸ் ஆக போகுது என்று அவர் பேசிக்கிறாங்க. அது எப்படி இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக இருக்குமா இல்லை தளபதி முன்னாடி? ஒவ்வொரு நியூஸ்லயும் தளபதியை பத்தி, அதாவது லவ் மீ ஆர் ஹேட் மீ எனிவே ஐ எம் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்னு தளபதி ஒன்று சொல்லியிருப்பாரு. இது எப்படின்னா ரசிகர்கள் மட்டும் இல்லை ஹேட்டர்ஸ் மட்டும், இப்போ மற்ற ஃபேன்ஸ்லாம் எடுத்துட்டீங்கன்னா
அவங்களோட ரசிகர பேஸ்டோட வெறுக்கணும் ஓட்டணும்னா கூட தளபதி தான் யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் லவ் பண்ணுறதுக்கு தளபதி யூஸ் பண்ணுறோம், அவங்க ஹேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆக ரெண்டு வகையிலுமே தளபதி இருக்குன்றப்ப நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நீ ஓட்டினாலும் பேசினாலும் தளபதி தான் ட்ரெண்டிங்கில். நீங்கள் டிக்டாக் எடுத்துங்க, கூகுள் எடுத்துங்க, ஃபேஸ்புக் எதில் போனாலும் தளபதி எந்த டாப்பில் வரா இல்லை, அது போதும் எங்களுக்கு. நெஞ்சிக்குள்ள குடி இருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனம், இல்லை இப்போ லோக்கலுனா நம்ம கெட்டா உள்ளத்தனம். ஆமாம் அழுக்காக இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், கருப்பாக கலையாக இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம், ஒன்றா உசுராக இருப்போம் வெறித்தனம் வெறித்தனம். பிள்ளைங்கோ இருக்காங்க வேற என்ன வேணுண்டா, வடி ரசம் வண்டி வேண்டா என்னோட இல்லாமல். அடையாருக்கும் தௌளுண்டு நீ இல்லை தௌளத்தவையாள் நண்பன் நெஞ்சிக்குள்ளே இருக்கும் என் நம்ம சொன்ன வெறித்தனம், என்ன இப்போ லோக்கல்னா நம்ம கெத்தா இல்லை இல்லை. இருக்க இருக்க வந்து எதிர்பார்க்குற லெவலே தாண்டி போயிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஒரு சீன் இது வந்தால் கூட என்னடா இது பெட்டர் பெட்டர்னு சொல்லி சொல்லி பயங்கர ரேஜுக்கு கொண்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக லோகேஷ் கனகராஜ் ஸ்டைல் ப்ளஸ் தளபதியோட மேனரிசம் இந்த படம் வந்து கண்டிப்பாக தெரிக்கும்.